நகைச்சத்தையால் அவதியா? இதோ இருக்கு இயற்கை மருத்துவம். சமையல் வேலை, வீட்டு வேலை, பாத்திரம் கழுவுறது இது மாதிரி வேலைகளை செய்யும்போது தண்ணியில் அதிக நேரம் விரல் புழங்குறதுனால பூஞ்சை கிருமிகள் தொற்றிக்கொள்றதுக்கு சாத்தியக்கூறு அதிகம் இருக்குது. இது காரணமாக உண்டாகிறது தான் நகைச்சொத்தை. நகைச்சொத்தை அல்லது நகைப்படை அப்படிங்கிறது பூஞ்சை கிருமிகளால் ஏற்படக்கூடிய சரும நோய். இந்த நோய் கை விரல்களை விட கால் விரல்களை தான் அதிகமாக பாதிக்கக்கூடிய ஈஸ்ட் அப்படிங்கிற பூஞ்சை கிருமிகளும் மோல்டு அப்படிங்கிற பூஞ்சை காளான் கிருமிகளும் இந்த நோயை ஏற்படுத்தக்கூடியவை. இதை தடுக்க தண்ணியில் அதிகமாக வேலை செய்கிறவங்க வேலை முடிஞ்சதும் கை கால்களை கழுவி சுத்தமான துணியால் ஈரத்தை தொடச்சி விரல்களை உலர வச்ச பிறகு தான் அடுத்த வேலையில் ஈடுபடணும். ஈரமான சூழலில் பூஞ்சை கிருமிகள் வளர்வதற்கு அதிக சாத்தியக்கூறு இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. சரி, இது யாருக்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தா, இந்த பிரச்சனை 40 வயதுக்கு மேலே இருக்கவங்ககிட்ட மட்டும்தான் அதிகமாக காணப்படுது. குறிப்பாக முதுமையில் இதோடைய தாக்குதல் அதிகம். மேலும் நீரிழிவு நோயாளிகள், நோய் எதிர்ப்பு ஆற்றல் குறைபாடு கொண்டவர்கள், உடலில் வியர்வை அதிகம் சுரக்கக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த ஓட்டத்தில் குறைபாடு இருக்கிறவங்க, அடிக்கடி நகத்தில் இடிச்சிக்கிறவங்க, காலணி அணியாமல் வெறும் காலில் நடக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த நோய் ஏற்படுவதற்கான சாத்தியம் அதிகம். சரி, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, தினமும் குளிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சப்பொடியை ஆலிவ் எண்ணெயில் கலந்து நகங்களில் தடவி வட்ட வடிவமாக மசாஜ் பண்ணுங்கள். 5 நிமிஷம் கழித்து குளிக்க போயிடலாம். இது நல்ல பலனை தரும். நகங்களில் ஏற்படக்கூடிய தொற்றினை இது எதிர்க்கும். இது எளிய வீட்டு மருத்துவம். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். நகைச்சொத்தைக்கு வேறு ஏதேனும் வீட்டு மருத்துவம் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். வாழ்க உடல் நலத்துடன்.